اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق بسم الله الرحمن الرحيم أنبكر يا கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையை எழுத இருக்கின்ற நீங்கள் உங்களுடைய இஸ்லாம் பாட பெருபேட்டினை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செயலமர்வு தொலைசேட்சியாக நடாத்தப்பட்டு வருகின்றது உண்மையில் இந்த செயலமர்விலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன் தொலைசேட்சியாக சென்ற சில வருடங்களாக இஸ்லாம் பாடத்தின் பெருபேறு நாடலாவிய ரீதியில் குறைந்து சென்று சென்று கொண்டிருக்கிறது இதற்கான மிக முக்கியமான காரணங்களில் ஒன்றாக மாணவர்கள் விடை எழுதுவதில் விடுகின்ற சில தவறுகள் மிக முக்கிய காரணமாக கருதப்படுகின்றது அவ்வகையிலே உங்களுக்கு தரப்படுகின்ற வினாக்கள் பலவிதமாக அமைந்திருக்கும் இதற்கு முன்னர் சாதாரணதர பரீட்சையிலே ஒரு வினா கேட்கப்படுகின்ற போது அந்த வினாவுக்கு இரண்டு புள்ளிகள் கிடைக்கின்ற வினாவாக இருக்கின்ற போது இரண்டு குறிப்புக்களை மாத்திரம் எதிர்பார்த்தார்கள் மூன்று புள்ளிகள் கிடைக்கின்ற வினாக்களுக்கு மூன்று குறிப்புகளை மாத்திரம் எதிர்பார்த்தார்கள் ஐந்து புள்ளிகள் கிடைக்கப்பெறுகின்ற வினாக்களுக்கு ஐந்து விடைகள் ஐந்து புள்ளிகள் கிடைக்கின்ற வினாக்களுக்கு ஐந்து குறிப்புகள் மாத்திரம் எதிர்பார்த்தார்கள் ஆனால் தற்போது விடை திருத்துகின்ற போது அதற்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஒழுங்கிலே சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது உங்களிடத்திலே ஐந்து புள்ளிக்கான ஒரு வினா கேட்கப்பட்டால் அந்த வினா விளக்குக என்ற சொல்லோடு அல்லது விபரிக்குக என்ற சொல்லோடு இதுபோன்ற சொற்களாக அந்த வினாக்கள் அமையப்பெறுகின்ற போது அந்த வினாக்களுக்கு உரிய விடைகளோடு நீங்கள் உங்களுடைய தாய்மொழியில் சொந்த மொழியில் விளக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் உதாரணமாக ஜகாத்தின் பயன்களை குறிப்பிடுக என்று வந்தால் ஜகாத்துடைய பயன்களை குறிப்பிட்டு மாத்திரம் சொல்லலாம் ஜகாத்துடைய கூட்டு ஜகாத்தின் பயன்பாடுகளை விளக்குக என்று கூறப்பட்டால் அந்த குறித்த குறிப்போடு சேர்த்து குறித்த குறிப்போடு சேர்த்து உங்களுடைய சொந்த மொழியில் அது விளக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் உதாரணமாக ஜக்காத் சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் போது இந்த சமூகத்திலே ஏழைகள் அதிகரித்து செல்கின்ற வறியவர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த ஜக்காத் கூட்டாக கொடுக்கின்ற போது வறியவர்களுக்கு தேவையான போதுமான பணம் கிடைக்கும் என்பதனால் அவர்களுடைய அந்த வறுமை நீங்குவதற்கு கூட்டு ஜக்காத் காரணமாக அமையும் இப்படி தன்னுடைய சொந்த தாய் மொழியில் அந்த வாசகங்கள் விளக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் சிலபோது இந்த விளக்குதல் என்பது பாடப்புத்தகத்தில் இல்லாமல் இருக்கும் இலங்கை முஸ்லீம்கள் தேசத்து காற்றிய பங்களிப்புகளை விளக்குக என்றால் பாடப்புத்தகத்திலே தேசத்து காற்றிய பங்களிப்புகள் உண்டு இரண்டு மூன்று நான்கு என்று தரப்பட்டிருக்கும் ஆனால் விடையில் எழுதுகின்ற போது அவை விளக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் சென்ற வருடத்துக்கு முந்திய வருடம் ஒரு வினா கேட்கப்பட்டிருந்தது நபிமார்களின் தொழில் திறன்களை தருக என்று இந்த வினாவுக்கு நாடலாவிய ரீதியிலிருந்த அனைத்து பிள்ளைகளும் போன்று எழுதியிருந்த விழா வினா விடை நபிமார்களுடைய தொழில்களை மாத்திரம் எழுதியிருந்தார்கள் ஒவ்வொரு நபிமார்கள் ஆதம் அலகிம் இஸ்லாம் விவசாயம் தாவுதலி இஸ்லாம் இரும்புருக்கு தொழில் இப்படி நபிமார்களுடைய தொழில்களை மாத்திரம் எழுதியிருந்தார்கள் ஆனால் கேட்கப்பட்டிருந்த வினா அந்த நபிமார்களின் தொழில் திறன்களை தருக அந்த தொழில் திறன் என்கின்ற போது அந்த தொழிலின் ஊடாக இன்று உலகத்திலே இரும்புறுக்கு தொழிலை தாவூதலிம் இஸ்லாம் அவர்கள் அறிமுகம் செய்தார்கள் என்றால் இன்று இரும்புறுக்கு தொழில் இந்தளவு வளர்ச்சி பெறுவதற்கு தாவூர் இஸ்லாம் அவர்களுடைய அந்த இரும்புகளுக்கு தொழில் காரணமாக இருந்தது ஆதம் இஸ்லாம் விவசாயம் செய்தார்கள் என்றால் அவர்களுடைய அந்த விவசாயம் என்கின்ற அந்த பணி இன்று விவசாயத் துறையிலே ஏற்பட்டிருக்கின்ற இன்னற்ற புதிய நவீன மாற்றங்களுக்கு அவர்களுடைய விவசாயம் என்கின்ற அந்த பணி தொழில் காரணமாக இருந்தது என்று மாணவர்கள் எழுத வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் எனவே அன்பானமானவர்களே நீங்கள் இம்முறை பரீட்சைக்கு தோற்றி முதலாவது பாடமாக எழுதப்போவது இஸ்லாம் பாடம் எனவே அந்த இஸ்லாம் பாடத்துக்கு செல்கின்ற போது முதல் நாள் என்பதனால் அச்சம் பீதி கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது எல்லா பாடங்களும் போன்று இதுவும் ஒரு இலகுவான எங்களுடைய மார்க்கத்தோடு தொடர்பான ஒரு பாடம் ஆரம்ப நாள் என்பதனால் சஞ்சலங்கள் இன்றி தைரியமாக நேர காலத்தோடு உங்களுடைய பரீட்சைக்கு ஆயத்தமாகி உங்களுடைய பரீட்சை மண்டபத்தை நேரகாலத்தோடு அடையாளம் கண்டு உங்களுடைய இலக்கங்களை நேரகாலத்தோடு சென்று நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுக்குரிய இருப்பை நீங்கள் நேரகாலத்தோடு போய் போய் அமர்ந்து உங்களுடைய பரீட்சைக்கு நீங்கள் தயாராகின்ற போது பரீட்சையில் இருக்கின்ற அந்த தடுமாற்ற நிலை இல்லாமல் சென்று நிதானமாக வினாக்களுக்கு விடையளிக்க முடியும் விடையளிக்கின்ற போது கூட நீங்கள் வினாக்களை மீண்டும் மீண்டும் வாசித்து எழுதுக குறிப்பிடுக விளக்குக விபரிக்குக போன்ற அந்த வாசகங்களுக்கேற்ப விடையளிக்கின்ற விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அப்போதுதான் உங்களுக்குரிய முழுமையான புள்ளியை பெற்றுக்கொள்ள முடியும் நாட்டிலே பல பிள்ளைகள் ஒன்பது பாடங்களில் எட்டு பாடங்களில் ஏ சித்தி பெற்று இஸ்லாம் பாடத்தில் பி சித்தி பெற்றிருக்கிறார்கள் காரணம் அவர்கள் ஏ சித்தி பெறுகின்ற மாணவர்கள் தான் என்றாலும் அவர்கள் வளமை போன்று ஐந்து புள்ளிகள் கிடைக்கின்ற வினாக்களுக்கு அவர்கள் ஐந்து குறிப்புக்களை மாத்திரம் எழுதி விளக்காமையினால் அவர்களுக்கு இரண்டரை புள்ளி அல்லது மூன்று புள்ளிகள் மாத்திரம் கிடைத்து மொத்தமாக அந் அந்த புள்ளிகள் கணக்கெடுக்கப்படுகின்ற போது அவர்களுடைய புள்ளி ஏச்சித்தியை அடைய முடியாத புள்ளியாக மாறியிருக்கிறது எனவே இம்முறை பரீட்சை எழுதுகின்ற பிள்ளைகள் நீங்கள் இவ்விடயத்தில் கவனமாக செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வினாவுக்கு செல்கின்றோம் எங்களுடைய வினாவின் தொடரிலே இன்று நாங்கள் இருபத்தி ஏழாவது வினாவை பார்க்கிறோம் திருடியவள் உயர்குலத்து பெண்ணாயினும் சரி திருடியவள் உயர்குலத்து பெண்ணாயினும் சரி நீதியை அனைவருக்கும் சரி சமமாக நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர் யார் மீண்டும் வினாவை திருடியவள் உயர்குலத்து பெண்ணாயினும் சரி நீதியை அனைவருக்கும் சரிசமமாக நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர் யார் விடைகள் ஒன்று உமர் ரதி இரண்டு முஹம்மத் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் மூன்று அலி ரதி அல்லாஹு தாலான் நான்கு உஸ்மான் ரதி அல்லாஹு தாலா அன் எங்களுக்கு தெரியும் நபியுல் நபியுல்லாஹ் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு உயர்குலத்து பெண் திருடியமைக்காக அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவருடைய கரம் துண்டிக்கப்படுவதை விட்டும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பரிந்து பேச வந்தார்கள் அந்த பெண்ணுக்காக பரிந்து பேச வந்தார்கள் இந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தைதான் திருடியவள் உயர்குலத்து பெண்ணாயினும் சரி நீதியை அனைவருக்கும் சமமாக நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்ற வார்த்தை எனவே இந்த வார்த்தையை சொன்னது சல்லல்லாஹ் சல்லல்லாஹு அலிஹிவசல்லம் அந்த வகையில் இந்த வினாவுக்கான விடை இரண்டாவது விடை முகம்மது சல்லல்லாஹு அலிவசல்லம் என்பதாகும் மாணவர்களே இருபத்தி எட்டாவது வினாவை கவனியுங்கள் அல் குர்ஆன் மறுமை வரை பாதுகாப்பு உத்தரவாதம் கொண்டது என்பதை உறுதிப்படுத்தும் மூலாதாரம் எது அல் குர்ஆன் மறுமை வரை பாதுகாப்பு உத்தரவாதம் கொண்டது என்பதை உறுதிப்படுத்தும் மூலாதாரம் எது முதலாவது விடை அல் குர்ஆன் இரண்டாவது விடை அல் ஹதீஸ் மூன்றாவது விடை அல் இஜுமா நான்காவது விடை அல் கியாஸ் நாங்கள் ஏற்கனவே அல் ஹதீஸ் என்றால் என்ன என்று விளக்கியிருக்கிறோம் அல் இஜுமா என்றால் என்ன என்று விளக்கியிருக்கிறோம் அல் கியாஸ் என்றால் என்ன என்று விளக்கியிருக்கிறோம் இந்த மூன்று விடயங்களும் மிக தெளிவாக ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் திரும்ப திரும்ப வருகின்ற வினாக்கள் தான் இஜுமா என்பதும் கியாஸ் என்பதும் இஜ்மாவின் வகைகள் கியாசுடைய வகைகள் நாங்கள் எங்களுடைய முன்னைய அமர்வுகளில் கலந்துரையாடல்களில் இதனை தெளிவாக விளக்கியிருக்கிறோம் எனவே இந்த வினாவுக்கான விடை அல் குரானிலே அல்லாஹுத்தாலா தெளிவாக சொல்லுகிறான் நாங்கள் தான் நாம் தான் இந்த குரானை இறக்கி வைத்தோம் அதை நாமே பாதுகாப்போம் இது அல்லாஹுடைய உத்தரவாதம் அந்த வகையில் இந்த வினாவுக்கான விடை அல் குர்ஆன் என்பதாகும் முதலாவது விடை இருபத்தி ஒன்பதாவது வினா ஒரு வித்தியாசமான வினா நீங்கள் உங்களை ஒரு தடவை இந்த இடத்தில் வைத்து பாருங்கள் அஹ்மத் தன்னிடமிருந்த பணத்தை வியாபாரியான தனது நண்பன் காமிலுக்கு வழங்கினார் அஹ்மத் தன்னிடமிருந்த பணத்தை காமிலிடத்தில் கொண்டு போய் கொடுக்கிறான் அவர் அஹமதுக்கு இலாபத்தில் ஒரு பங்கை வழங்கி வந்தார் யார் காமிலிடத்திலே கொடுக்கப்பட்ட பணத்துக்காக காமில் அஹமதுக்கு இலாபத்தில் ஒரு பங்கை வழங்கி வந்தார் ஆயினும் அஹமத் குறித்த வியாபாரத்தில் ஈடுபடவில்லை வியாபாரத்துக்கு பணம் கொடுத்தது மாத்திரம்தான் அகமத் அஹமத் அந்த வியாபாரத்தில் அவரோடு வேறு எந்த பங்கிலும் ஈடுபடவில்லை காமில் மாத்திரமே வியாபாரத்தை நடத்தி சென்றார் இந்த வினாவை மிக தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் அஹமத் அஹமதிடத்தில் கொஞ்சம் பணம் இருக்குது அந்த பணத்தை தந்த நண்பன் காமில் ஒரு சிறந்த வியாபாரி என்பதனால் தன்னிடம் இருந்த பணத்தை காமிலிடத்தில் கொண்டு போய் கொடுக்கிறார் காமில் என்ன செய்கிறார் அகமதுக்கு அந்த வியாபாரத்தை செய்து விலாபம் கொடுத்து கொண்டிருக்கிறார் அஹமத் அந்த வியாபாரத்தில் பணம் கொடுத்தது மாத்திரந்தார் வேற எதுவும் செய்யலை இந்த செயற்பாடு வியாபாரத்தில் எம்முறை சார்ந்தது இச்செயற்பாடு வியாபாரத்தில் எந்த முறை சார்ந்தது முஷாரக்கா ஆகும் முதலாவது விடை ரெண்டாவது விடை முதாரபா ஆகும் மூன்றாவது விடை முசாரா ஆகும் நான்காவது விடை ரிபா ஆகும் முஷாரக்கா என்றால் கூட்டு வியாபாரம் கூட்டு வியாபாரம் என்கின்ற போதும் ஒருவர் ஒருவரோடு இன்னும் ஒருவர் அல்லது இன்னும் பலர் ஒருவரோடு இன்னும் ஒருவர் அல்லது பலர் பொருளையும் பணத்தையும் இட்டு அந்த தொழிலிலே அவர்கள் அனைவரும் ஈடுபடுகிறார்கள் உதாரணமாக காமில் என்கின்றவரும் அஹ்மது என்கின்றவரும் ஜெய்த் என்கின்றவரும் மூன்று பேரும் ஒரு வியாபாரத்துக்கு பணம் போடுறாங்க மூணு பேரும் பத்து லட்சம் பத்து லட்சம் பத்து லட்சம் பணத்தை போடுறாங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த வியாபாரத்தை செய்கிறாங்க அந்த வியாபாரத்தில் வரக்கூடிய இலாபத்தை மூன்று பேரும் பிரித்து கொள்றாங்க மூன்று பேரும் ஒரே அளவு பணம் போட்டு ஒரே அளவாக உழைப்பும் செய்தால் இலாபமும் ஒரே அளவில் வரும் மூன்று பேரும் வித்தியாசமான தொகையில் பணம் போடுறாங்க ஒரு ஆள் முப்பது லட்சம் போடுறார் ஒரு ஆள் பத்து லட்சம் போடுறார் ஒரு ஆள் லட்சம் போடுறார் ஒரு நேரம் வித்தியாசமாக இருக்குது இது கேட்ப இதுக்கேற்ப அடிப்படையில் கூட்டாக செய்கின்ற வியாபாரம் முஷாரக்கா என்று சொல்லப்படும் முசாரா என்றால் முசார ஆ என்றால் ஒருவருடத்திலே விவசாய காணி இருக்கிறது விவசாய காணி இருக்கிறது அந்த விவசாய காணியை இன்னும் ஒருவருக்கு கொடுத்திருக்கிறார் அவர் அதிலே விளைச்சலை செய்கிறார் விளைச்சல் செய்து விளைச்சலே வருகின்ற இலாபத்தை இருவருமாக பகிர்ந்து கொள்கிறார்கள் இது முசாரா என்று சொல்வோம் ரிபா என்பது வட்டி ரிபா என்பது வட்டியை குறிக்கிறது வட்டி என்றால் ஒருவர் ஒரு வருடத்திலே ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்கிறார் கொடுக்கின்ற போது சொல்லுகிறார் நான் ஒரு லட்சம் ரூபாய் தருவேன் திருப்பி தருகின்ற போது எனக்கு ஒரு லட்சத்தி இருபது நாயிரம் தர வேண்டும் இதுவட்டி எனவே இந்த வினா முதலாவது விடை முஷாரக்கா முஷாரக்கா என்கின்ற அமைப்புக்குள் இந்த வினா அமையப்பெறவில்லை எனவே முதலாவது விடை பொருத்தமற்றது விவசாய விவசாயத்தோடு தொடர்பான வினாவாகவும் இது இல்லை எனவே மூன்றாவது வினை விடையும் பொருத்தமற்றது நான்காவது விடை ரிபா இதனோடும் தொடர்பற்றது அந்த வகையில் இந்த வினாவுக்கான விடை முதாரபா ஆகும் முதாரபா என்றால் ஒருவருடைய மூலதனம் இன்னும் ஒருவருடைய உழைப்பு ஒருவர் மூலதனம் இடுகிறார் இன்னும் ஒருவர் உழைக்கிறார் இந்த வியாபாரத்துக்கு முதாரபா என்று சொல்வோம் எனவே இந்த வினாவுக்கான விடை இரண்டாவது விடை என்பதாகும் அன்பான மாணவர்களே இந்த பாடத்திலே இன்னும் சில இது போன்ற சொற்கள் காணப்படுகிறது ஒன்று முராபஹா என்ற ஒரு சொல் காணப்படுகிறது மேலே சொல்லது சொல்லப்பட்ட சொல் முலாரபா இன்னும் ஒரு சொல் காணப்படுகிறது முராபஹா முராபஹா என்றால் இலாஃப பங்குடமை இலாஃப பங்குடமை என்பது ஒரு பொருள் அந்த பொருளுடைய கொள் விலை வாங்குகின்ற விலையோடு அன்று சந்தையிலே இருக்கின்ற விலை பஜாரில் ஒரு ஆள் ஒரு பொருளை வாங்குகிறாரு அந்த வாங்குகிற விலையோடு சேர்த்து பஜாரில் என்ன விலை போகுதோ அந்த விலையோடு தனக்கு வர வேண்டிய லாபத்தையும் அதில் நிர்ணயித்து அந்த கொடுக்கப்பட்ட லாபத்தின் தொகையை வாங்குபவருக்கும் தெரியப்படுத்தி இந்த பொருளை நான் இவ்வளோக்கு தான் வாங்கிக்கிறேன் இதுக்கு இவ்வளோ லாபம் இருக்குது உங்களுக்கு வேணுமெண்டா இதை வாங்கலாம் என்று கொடுக்குகின்ற வியாபார முறை இதற்கு முராபகா என்று சொல்வோம் இதில் தவணை அடிப்படையில் இதன் இலாபத்தை பெறவும் முடியும் உதாரணமாக ஒரு வாகனத்தை வாங்குகிறார் வாங்குகின்ற போது வாங்குகின்றவர் சொல்கிறார் இன்றைக்கு சந்தையில் போகிறது இவ்வளோ இதுக்கு நான் இவ்வளோ லாபம் வைத்திருக்கிறேன் இந்த பொருளை உங்களுக்கு விருப்பமண்டால் வாங்க முடியும் உங்களுடைய பணத்தை நீங்கள் மாதா மாதம் தந்து முடிக்கவும் முடியும் இந்த முறைமைக்கு இலாஃப பங்குடைமை என்கின்ற இந்த முறைமைக்கு முராபஹா என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது இது அல்லாத இன்னும் பல சொற்கள் காணப்படுகிறது இஜாரா என்பது கூலிக்கு அமர்த்துதல் அல்லது வாடகைக்கு விடுதல் என்ற சொல் சம்சரா சம்சரா என்பது தரகு வியாபாரம் என்பதை குறிப்பதற்கு பயன்படுத்துகின்றது சலம் சலம் என்பதற்கு இரண்டு சொற்கள் வர முடியும் ஒன்று விவசாய கடன் என்றும் அந்த சலம் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது அல்லது முட்பன கொடுப்பனவு என்பதற்கும் அந்த சலம் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது என்ற சொல் உற்பத்தி கடன் என்கின்ற விடயத்தை குறிக்கிறது ரகுண் என்றொன்று இருக்கிறது ரகுண் என்பது அடகு என்பதை குறிக்கிறது கரு என்றொன்று இருக்கிறது கருள் என்பது கடன் என்பதை குறிக்கிறது ஆரியா என்ற ஒரு சொல் இருக்கிறது அது இரவல் என்ற சொல் குறிக்கின்றது எனவே இந்த சொற்கள் உங்களுக்கு இதன் விரிவான விளக்கம் தேவைப்படாத போதும் பகுதி ஒன்றுக்குரிய வினாக்களுக்குள் இந்த சொற்கள் இடம்பெறுவதனால் இந்த சொற்களை நீங்கள் குறித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இஜாரா வாடகைக்கு விடல் சலம் கொடுப்பனவு இஸ்திஸ்னா உற்பத்தி கடன் ரகுன் அடகு ஆரியா இரவல் கருள் கடன் போன்ற சொற்கள் ரகுன் அடகு கருள்ட் கடன் என்ற சொற்களையும் நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும் எனவே இந்த வினா இருபத்தி ஒன்பதாவது வினாவுக்குரிய விடை நாங்கள் ஏற்கனவே கூறிய போன்று இரண்டாவது விடை முலாரபா என்பதாகும் அடுத்த வினாவுக்குள் நாங்கள் செய்வோம் முப்பதாவது வினா கலையோடு தொடர்பான ஒரு வினா ஹதீஸ் கலை தொகுக்கும் பணியை ஆரம்பித்து வைத்த ஹலீஃபா யார் ஹதீஸ்களை தொகுக்கும் பணியை ஆரம்பித்து வைத்த ஹலீஃபா யார் முதலாவது விடை அலி இபுனு அபி தாலிப் இரண்டாவது விடை மொஆியா இபுனு அபு சுஃபியான் மூன்றாவது விடை உமர் இபுனு அப்துல் அசீஸ் ரஹ்மஹமுல்லா நான்காவது விடை அபுபக்கர் ரதி அல்லாஹு தாலா இங்கு அலீபுனு அபி தாலிப் ரதி அல்லாஹு அன்ஹூ நான்காவது ஹலீஃபா இவர்களுடைய காலத்தில் ஹதீஸை தொகுக்க வேண்டிய தேவை ஏற்படவில்லை எங்களுக்கு தெரியும் ஹதீஸ்களை தொகுக்கின்ற பணி சஹாபாக்களுடைய காலத்திலே ஏற்படவில்லை என்றால் சஹாபாக்கள் ஹதீஸோடு நெருக்கமான உறவு கொண்டவர்களாக இருந்ததனால் ஹதீஸ்கள் எல்லோருக்கும் மத்தியிலும் புழங்கப்பட்டது எனவே ஹதீஸ்களை தொகுக்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை எனவே அலி இபின் அபி தாலிப் அபூபக்கர் ரதி அல்லாஹுன் முஹாவியா இபின் அபு சுஃபியான் ரதி அல்லாஹு தாலான்பு மூன்று மூன்று மூவரும் சஹாபாக்கள் இவர்களுடைய காலத்தில் ஹதீஸை தொகுக்க வேண்டிய பணி அவசியப்படவில்லை எனவே இதற்கான விடை மூன்றாவது விடை உமர் இபுனு அப்துல் அசீஸ் ரஹ்மஹமுல்லா என்பதாகும் இங்கு இரண்டு விடயத்தை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் ஹதீஸ்களை தொகுக்கும் பணியை ஆரம்பித்து வைத்த ஹலீஃபா உமர் அப்துல்லா இவர் யாரை கொண்டு ஆரம்பித்தார் யாரின் மூலமாக இந்த ஹதீஸ் தொகுக்கின்ற பணி முதல் முதலாக நடைபெற்றது என்றால் அது முதல் முதலில் ஹதீஸ்களை திரட்டி ஒன்று சேர்த்தவர் இமாம் ஷிஹாபுத்தீன் என்பவர் ஆவார் இமாம் ஷிஹாபுத்தீன் என்பவர் ஆவார் முகாவியாபின் அபு சுஃபியான் ரதி அல்லாஹூ அன்ஹு அவர்களை பற்றி நீங்கள் அறிய வேண்டிய முக முக்கியமான தகவல் இவர்கள் உமையாக்களின் முதலாவது ஹலீஃபா உமையாக்களின் முதலாவது ஹலீஃபா அதிலும் குறிப்பாக நான்கு ஹலீஃபாக்களுக்கு பின்னர் வந்த அடுத்த முதல் ஹலீஃபா முஹாவியா பினு அபு சுஃபியான் ரதி அல்லாஹூ அன்பு என்பதாகும்